ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரபியுடைய விசாரணை நேரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சஹீஹ் முஸ்லிமில் 7406 என்ன சொன்னார்கள் என்றால், ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் ஹூசிப யௌமல் கியாமத்தி உத்திப, மறுமை நாளில் விசாரணை எவருக்கு நடத்தப்படுகிறதோ அவருக்கு தண்டனை கிடைக்கும். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி எப்படி விசாரணை நடத்தப்பட்டாலே அவர் நரகத்தில் தண்டனை பெறுவார், விசாரணை நடக்காட்டி தான் சொர்க்கம் என்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல வருது, மன் ஹூசிப உத்திப, யாருக்கு விசாரணை நடக்கிறதோ அவர் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்கிறார்கள். உடனே ஆயிஷா ரதியல்லாஹு கேக்குறாங்க, ஃபகுல்து அலைஸ கத கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வு தஆலா இப்படி சொல்லலையா, ஃபஸௌஃப யுஹாஸப ஹிஸாப யஸீரா, முஃமினை பொறுத்த வரைக்கும் இலகுவான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா சொல்லலையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபியுடைய வார்த்தையை விளக்கப்படுத்தி கேட்கிறார்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ தாலிகல் ஹிஸா, அது நீங்கள் கருதுவது போன்ற விசாரணை அல்ல, இன்னமா தாலிகல் அர்த், அது எடுத்துக்காட்டல் மட்டும்தான், செஞ்சியா செஞ்சியான்னு இறைவன் கேட்பான் வினைட்டானே அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டல் அவனுக்கு நடக்கும், அதுதான் மூமினுக்கு நடக்கக்கூடிய விசாரணை. அதாவது விரிவாக ஆழமாக அப்படி விசாரிக்க ஒருவர் பட்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார், நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். மூமின் இறைவன் மன்னிக்க நாடிட்டா லேசான ஒரு விசாரணை என்ன செய்வான் அவனுக்கு வைப்பான், அந்த லேசான விசாரணை எப்படி இருக்கும், இலகுவாக இந்த மாத அழிக்கல் அருள் காட்டி விட்டு போகின்றது போன்ற ஒரு விசாரணையாக என்ன செய்யும் அது இருக்கும். விசாரணை என்பது அப்படி அல்ல, அண்டு ஒன்றுவாக பிரிச்சு அல்லாஹ் என்ன செய்வான் விசாரிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னூக்கல் ஹிசாப யௌமல் கியாமத்தி உத்திப. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்கள் பாருங்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர் தண்டிக்கப்படுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுமை நாளுடைய விசாரணை எப்பொழுதும் மூணு சிஃபத்து மூணு பண்போடு இருக்கும். ஒன்று, இந்த உலகத்தில் நாம் செய்த அணு அணுவான காரியங்கள் என்னமெல்லாம் செய்தோமோ, தௌபா செய்து மீண்ட பாவங்களாக இருந்தாலும் அத்தனை மறுமை நாள் இறைவன் என்ன செய்ய விசாரிப்பான், ஏன் தௌபா செஞ்சது அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையான்றது அப்பதான் தெரியும், அப்பதான் என்ன செய்யும் தெரிய வரும், விசாரிப்பான். ஒன்று, இரண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் அந்த விசாரணை என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள், எல்லா நபர்களும் அந்த விசாரணையை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே என்ன செய்யாது அந்த விசாரணையில் மறையவே மறையாது, இப்படிப்பட்ட விசாரணை அங்கே என்ன செய்யும் நடக்கும், எதுவும் மறையாது, எல்லாரும் பார்ப்பார்கள், அணுவடுவாக நம்ம விசாரிக்கப்படுவோம், அத்தனை பேருக்கு கேட்கின்ற வண்ணம் இருக்கும். இந்த விசாரணையில் நிர்வாணமாக நடத்தப்படுகின்ற இந்த விசாரணையில் நம்ம இறைவனுக்கு முன்னால் விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் நாம் கௌரவம் பெற்று வாழ்ந்த சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், மனைவிமார்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், எல்லோருக்கும் முன்னால் தான் என்ன செய்யப்படும் விசாரிக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் 2441 இலக்கம், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யுதனில் முஃமின், முஃமினை கிட்ட எடுப்பான், ஃபயலு கனஃபு அலைஹி, ஒரு திரை போடுவான், மக்களை விட்டு மறைக்கின்ற வண்ணம் ஒரு திரையை அல்லாஹு தஆலா போடுவான், போட்டு அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அல்லாஹு தஆலா கேட்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா அப்படின்னு அல்லாஹு தஆலா பாவத்தை சொல்லி கொண்டே வருவான், ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபிஹி வரஆ ஃபி நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக். இது முக்கியமான ஒரு வசனம், அல்லாஹு தஆலா சொல்லி 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 வருகின்ற நேரத்தில் அந்த மூமின் என்ன முடிவுக்கு வருவான் தெரியுமா, நான் நரகவாதி தான், நான் நரகவாதி தான் முடிவுக்கு தான் அந்த இடத்துல வருவான், அன்னஹு ஹலக், நான் அழிந்தேன், ஏன்னா அப்படி அளவுக்கு என்னது அல்லாஹு தஆலா காட்டிக்கிட்டே வருவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், சத்தர் துஹாலே கஃபி துன்யா, மறுமை நாள் இந்த அத்தனை பாவங்களும் வெளிப்படாமல் நான் மறைத்து வந்தேன், மறுமை நாளில் உனது அத்தனை பாவங்களை என்ன செஞ்சேன் மறைத்தேன், இன்றைய தினம் அத்தனை நான் மன்னித்து விடுகிறேன், அத்தனை நான் மன்னித்து விடுகிறேன், நன்மைகளை மட்டும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், கையில் நன்மை தட்ட மட்டும் நன்மையுடைய ஏட்டை மட்டும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், சொர்க்கம் போய் விடுவான். என்ன குற்றம் செய்தான், என்ன பாவம் செய்தான், உலக மக்கள் யாருக்கும் இதற்கு பின்னால் என்ன செய்ய வராது தெரிய வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எல்லோரும் கொடுக்கப்படுவார்களா என்பதை ஒரு செய்தியில் விளங்கப்படுத்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 2442 இலக்கம், இப்னு உமர்ல அறிவிக்கிறார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் அகுல் முஸ்லிம், அவன் சகோதர முஸ்லிமுக்கு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருப்பான், லா யத்லிமுஹு அநியாயம் அழைக்க மாட்டான், வலா யுஸ்லிமுஹு மாட்டி வைக்க மாட்டான், இன்னொன்று கொண்டு போய் என்ன செய்ய மாட்டான், ஒப்படைக்க மாட்டான், வமன் கான ஃபி ஹாஜத்தி அஹிஹி,
தன் சகோதரருடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறாரோ காணல்லாஹு ஃபிஹாஜதிஹி அவரது தேவையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான். ஒமன் ஃபர்ரஜ அம் முஸ்லிமின் குர்பத்தன் ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை யார் நீக்குகிறாரோ ஃபர்ரஜ அல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா மறுமை நாளில் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பத்தை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். ஒமன் சத்தர முஸ்லிமன் ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைத்து விடுகிறாரோ சத்தரஹுல்லாஹு யௌமில் கியாமா மறுமை நாளில் அவரது குறையை அல்லாஹு தஆலா மறைத்து விடுவான். மறுமை நாளில் அவரது குறை அல்லாஹு தஆலா மறைத்து விடும். அப்ப எந்த மூமினுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்? திரைக்கு பின்னால விசாரணை யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட மூமின்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.